ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். உலகே வியந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமணத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அனந்த் அம்பானி அண்ட் ராதிகா மர்ச்சன்ட், இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழா வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு திருவிழான்னே சொல்லலாம். அதனுடைய ஹைலைட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். திருமணம் என்றாலே கொண்டாட்டம்தான். அதிலும் இந்தியாவில் நம்பர் ஒன் தொழிலதிபரும் ஆசியானுடைய நம்பர் ஒன் பணக்காரருமான ரிலையன்ஸ் குழும தலைவருடைய முகேஷ் அம்பானியின் இல்ல திருமண விழா என்றால் சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆர்டிக்கல் ஆரம்பிக்குது. நீங்கள் நிறைய மீம்ஸ் பார்த்துருப்பீங்க, ப்ளஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. எல்லா செலிப்ரிட்டிஸும் வராங்க, நிறைய டான்ஸ் பண்ணுறாங்க, நிறைய கிஃப்ட்டு, அவங்களோட ட்ரெஸ்ஸு, காஸ்டியூமு, ஃபுட்டு, அந்த ஏரியா பண்ணது, ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பிரம்மாண்டம்தான். ஒரு உலகையே இந்த திருமணம் வந்து ஒரு பிரமிக்க வச்சுருக்குன்னு சொன்னால் அது மிக இல்லை. ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் அனந்த் அம்பானிக்கும் என்கோர் ஹெல்த்கேர் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி வீரன் மர்ச்சன்ட்டின் மகள் ராதிகா மர்ச்சன்ட்டுக்கும் கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. குஜராத்தி மொழியில் கோல்தானா என்று அழைக்கப்படும் நிச்சயதார்த்த விழாவில் உலக அழகி ஐஸ்வர்யா ராய், தீபிகா படுகோன், ரன்வீர் சிங் உள்ளிட்ட பிரபலங்கள் வருகை தந்து வாழ்த்திருக்கிறாங்க. 7 மாதங்களாக நடைபெற்று வர பல்வேறு விழாக்களில் இறுதிக்கட்டமாக மும்பையில் உள்ள ஜியோ சர்வதேச மாநாட்டு மையத்தில் திருமண விழா களை கட்டியது. இதற்கு வாரணாசி போன்ற திருமண அரங்கு வடிவமைக்கப்பட்டிருக்குது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முதல் நாளான வெள்ளிக்கிழமை ஆண்டினா இல்லத்திலிருந்து ஜியோ மையத்துக்கு மகேஷ் அம்பானி குடும்பத்தினர் புறப்பட்டனர். வெள்ளைப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவப்பு நிற காரில் வந்து மணமகன் வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க. வாதி இசைக்கர்கள் மூலம் நடனமாடிய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மணமக்களை ஊர்வலமாக அழைச்சிட்டு வந்திருக்காங்க. பிரம்மாண்டமான கொண்டாட்டத்துக்கு மத்தியில் ஜியோ மையத்துக்கு முகேஷ் அம்பானி, அவரது மனைவி நீட்டா அம்பானி, மணமகன் அனந்த் அம்பானி, மூத்த மகன் ஆகாஷ், மகள் மருமகன் உள்ளிட்டோர் வந்தடைந்தனர். பின்னாடி பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி, அதாவது சாஃபா அப்படின்னு சொல்லுவாங்க, சஃபா இல்லை சாஃபா, அது வந்து எப்படி மும்பையில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்களோ அதை பண்ணிக்கிட்டோம். நம்மளுக்கு சாஃபா அப்படின்னா என்னென்னா, மணமகனுக்கு தலைப்பகை கட்டும் நிகழ்ச்சி. இந்த தலைப்பகை கட்டும் நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு. மணமகனை தொடர்ந்து முகேஷ் அம்பானி மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் தலைப்பகனை வந்து அணிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டபத்துக்குள்ளார மணமகன் மற்றும் குடும்பத்தினர் வந்தபோது பெருமளவில் விருந்தினர்கள் குவிந்திருந்தனர். அனில் கபூர் நடித்த இந்தி படத்தின் பாடலுக்கு மணமகனுடன் இணைந்த நடிகர் ரஜினிகாந்த், அனில் கபூர், ரன்வீர் சிங் ஆகியோர் நடனமாடி விருந்தினர்களுக்கு உற்சாகமூட்டினர். மணமகனை பஹ்னா என்ற முறைப்படி மணமகளின் குடும்பத்தினர் வரவேற்றனர். மணமகள் ராதிகா மர்ச்சன்ட்டின் தாய் ஷைலா மர்ச்சன்ட் ஆர்த்தி எடுத்து வரவேற்றார். மறுமுனையில் மணமகள் ராதிகா மர்ச்சன்ட் குஜராத் பாரம்பரிய உடை அணிந்து மயில் தெப்பம் போன்ற வாகனத்தில் ஊர்வலத்தில் அழைத்து வரப்பட்டார். மணமகளை வரவேற்கும் வகையில் ஸ்ரேயா கோஷல் பாடிக்கொண்டிருந்த போது மணமகளை அவரது தந்தை அழைத்துச் சென்றார். உறவினர்கள் மற்றும் பல்வேறு நட்சத்திரங்கள் முன்னிலையில் மணமகள் மற்றும் மணமகள் மாலை மாற்றம் நிகழ்ச்சி அரங்கேறியது. 9 மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா, அக்னிகுண்டத்தை மணமகனும் மணமகளும் 7 முறை சுற்றி வர இனியே திருமணம் அரங்கேறியதுன்னே சொல்லியிருக்கலாம். இந்த பிரம்மாண்ட திருமணம் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டை சேர்ந்த டிரம் சிவமணி உள்ளிட்ட பல்வேறு கலைஞர்களுக்கு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு திருவிழான்னு சொல்லாமல் ஒரு செலிப்ரேஷன் சொல்லாமா, ஏன்னா இந்த இது ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்திங்கன்னா எல்லா செலிப்ரிட்டிஸுமே வந்து மும்பைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. சில ரோட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க, லீவ் விட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க, ஃபுட்டு கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. ஒரு 7 மாதம் இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து இப்படி பக்காவாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய செலிப்ரிட்டிஸ் போயிருக்காங்க. எல்லாருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் போட முடியல. எனக்கு எது ட்விட்டரில் எது கிடச்சதோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொண்டாட்டம் தான், ஏன்னா இது வந்து ஒரு பணக்காரர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஃபங்க்ஷன்னே சொல்லலாம். மோடி ஐயா கூட போயிருக்காரு. ஸோ அதுபோல் லாலு பிரசாத் யாதவ், பானர்ஜி, இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே விஐபிஸ் தான், எல்லாமே இந்தியாவுடைய டாப் விஐபிஸ் தான் வந்து உள்ளே போயிருக்காங்க. டோனி போயிருக்காங்க. இதில் வந்து மணமகனுடைய தோழர்களாக வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல காஸ்ட்லியான வாட்சஸ் கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அது 1.5 to 2 crore வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 5000 crores வந்து கிஃப்டே வந்து கொடுத்துருக்கதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மைல்ஸ்டோன்னு சொல்லலாம். பட் சில பேர் வந்து இதை வந்து இதெல்லாம் தேவையில்லை, ஆடம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறது தேவை தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை வந்து பணம் வச்சுருந்தாக்கா
என்னத்தை தான் செஞ்சு காட்டலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சி நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.